Welcome to Angie's Recipes. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கோழி மிளகு வறுவல் இங்கிலீஷ்ல chicken pepper fry. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். chicken pepper fry பண்றதுக்கு நான் அடுப்பு பத்த வச்சி pan வச்சி எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை அதல போட்டுக்கறேன் வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சமா உப்பு வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste போட்டுக்கலாம் வெங்காயத்தோட ஜிஞ்சர் garlic paste நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்துல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் 1/2 கிலோ chicken எடுத்துக்கேன் அதனால நான் 1/2 ஸ்பூன் போடுறேன் உங்க chicken ஓட அளவு பொறுத்து நீங்க கூட்டவோ குறைச்சுக்கோ செஞ்சுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மசாலாவை நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மசாலா நல்லா mix ஆயிடுச்சு இப்போ இதல ஒரு இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா கூடவே நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கறேன் மசாலா இப்போ நல்லா எல்லாம் ஒண்ணா திரண்டு வந்து நல்லா வேகட்டும் இந்த தண்ணியோட இந்த மசாலா வந்து நல்லா கலந்து வரட்டும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் மசாலா நல்ல தண்ணியோட சேர்ந்து வந்திருச்சு இப்போ நம்ம chicken ஆட் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி வந்து chicken-அ மஞ்சள் வினிகர் உப்பு போட்டு லைட்டா ஒரு வேகடு வேக வச்சு எடுத்துக்கேன் இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் chicken-அ ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல நல்ல தண்ணி கொதிக்கும்போது chicken-அ போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டா போதும் चिकन नल्ला मिक्स पन्निकला இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஆஹா ஆஹா அத நினைச்சு தான் மனோவோலாகம் முழுவதும் பறக்குது பாருங்க சிக்கனோட மசாலா நல்லா mix ஆயிடுச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் 5 நிமிஷம் இருக்கு நம்ம சிக்கனை பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு நல்ல வாசனையும் வருது சைடுல பாருங்க எண்ணெய் எல்லாம் விழுது நல்லா போ நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுமே ஊத்தல ஆல்ரெடி நம்ம ஊத்துன அந்த 1/2 கிளாஸ் தண்ணி தான் நான் வேற எந்த தண்ணியுமே ஊத்தல சிக்கனே ஆல்ரெடி தண்ணி விடும் फ्लेवर को ना एपय सारे कुछ करवपिल को सेतरला ना मिक्स पाकल करवपिल कोमे और ना भयंर और अरोम रिलीस आगे ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கறேன் உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கும் காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க அது எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் போட்டு இந்த மிளகுத்தூளை நல்லா ஒரு பிரட்டி பிரட்டிடலாம் chicken கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அவ்வளவுதாங்க நம்ம சூப்பரான கோழி மிளகு வறுவல் chicken pepper fry ரெடி ஆயிடுச்சு அத ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன் நம்ம சூப்பரான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இத நான் சாப்பிட்டு பார்த்து இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு chicken ரொம்ப ஜூசியா இருக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு பண்ணதுனால இந்த வெறும் 10 நிமிஷத்துல ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம் சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பரா செஞ்சிரலாம்ங்க
இது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது.